நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது 15,000 ரூபாய் பட்ஜெட்ல 5G மொபைல் எனக்கு வேணும்னு தான் கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5G மொபைல் இந்த மாசத்துல எது பெஸ்ட் பிரைஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட சின்ன அப்டேட் தான். நீங்களும் லவுடலி டெக் டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு. கண்டென்ட் ரைட்டிங், உங்களுக்கு டெக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், வீடியோ மேக் பண்றதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, குறிப்பா கம்யூனிகேஷன் ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ரெஸ்யூமே இங்க டிஸ்ப்ளே ஆகக்கூடிய இந்த ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில இருக்க மணலி ஏரியா தான். ஃபுல் டைம் ஜாப் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் பிரைஸ்ல இருந்து அப்படியே கம்மியாலாம் என்ன மொபைல் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் பார்க்கலாம். 15,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னாலே இன்ஃபினிக்ஸ் நல்லாவே ஆக்கிரமிச்சிடுறாங்க அவங்களோட பிளேஸ். நிறைய மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G மொபைல் சூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 12 பேண்ட் 5G சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சின்ன குறை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பெட்டரா இருந்தது. நான் யூஸ் பண்ணி பாக்கிறப்ப ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல வர ப்ராசர் எல்லாமே இந்த ஸ்னாப் டிராகனோட 695 ப்ராசர் தான் வரும். அதே மாதிரி 15,000 ரூபாய் செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 810 ப்ராசர் கண்டிப்பா வந்துடும். இந்த மொபைல்லே அந்த ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதுமே நல்லா தான் இருக்கும், பெருசாக குறை சொல்ற மாதிரி இருக்காது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன் டேக்கான யூஸ் வந்து தாராளமாக தாங்குது அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் வந்து அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1 மணி நேரம் 20 நிமிஷத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா 2 TB வரைக்கும் போடலாம் அப்படின்றாங்க. அவ்வளோலாம் நாங்கள் எங்கேயா போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அதிகமாக ஸ்டோரேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 MP, பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 3 MP செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 50 MP, அதை தாண்டி பார்க்கும்போது எதுவுமே ஒர்த்து கிடையாது. 2 MP டெப்த் சென்சாரும் சும்மா ஒரு ரவுண்டு கொடுக்கணுன்றதுக்காக AI லென்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மெயின் கேமராவோட அவுட்புட் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸாக்டாக 15,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் தான். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 15,000 தான் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா ஒரு 500 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா 15,500 ரூபாய்க்கு இது ஒரு பெஸ்ட் மொபைல் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். மோட்டோவோட G62 மொபைல் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் LCD டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது தான் இந்த ஒரு செக்மெண்ட்ல கொஞ்சம் கேமிங்லாம் பிளே பண்ணணும், நல்ல ப்ராசர் வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி 20,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய ஸ்னாப் டிராகன் 695 5G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தாறுமாறா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக வரும். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது வெறும் 20 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் நீங்கள் சார்ஜிங்காக வெயிட் பண்ணணும். இந்த ஒரு சின்ன குறை தான் இதில் நான் வந்து பார்த்தேன். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 16 MP செல்ஃபி கேமராவும் பேக் சைடில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 MP 8 MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் 2 MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா சைடும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்னும் ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபா அப்படின்றது ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ல இது ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் மொபைல் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார் ரீசென்ட் டேஸ்ல அமேசான் பிளிப்கார்ட்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்தது. அது எல்லாத்தையும் தனி வீடியோவை மேக் பண்ண முடியாது, அதனால டெலகிராம் சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 2 hour வந்து ஓவர் ஆயிட்டு நாட் அவைலபிள்னு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மியூட் பண்ணாம ஜாயின் மட்டும் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, நியூ ஆஃபர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல போக்கோட M4 Pro 5G மொபைல் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 810 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த செக்மெண்ட்ல வந்து நல்லாவே இருக்கும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 7 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி கேமரா அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமராவும் 8 MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே தாங்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம்.
ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸாக்டாக 15,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் வாங்கினா சாம்சங் தான் ப்ரோ வாங்கணும், அதில் யூஏலாம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங்கோட F14 5G மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் 12 பேண்ட் 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட எக்ஸினோஸ் 1330 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரி இருக்காது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் கூட ஒரு நெருக்கி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய குறை. அதே மாதிரி 25W சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்டக்கே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த அடாப்டர் கொடுக்காது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 15,000 ரூபா ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோம், அடாப்டர் இல்லை அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறையை பார்த்து தான் ஆகணும். இதை தவிர சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டுமே நீங்கள் போட்டுக்க முடியும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 13 MP பேக் சைடில் 2 கேமரா செட்டப்பு, 1 50MP கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். இன்னொன்று ஒரு 2 MP டெப்த் சென்சார், அது பெருசாக எதுவும் யூஸ் ஆகாது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலுக்கு இந்த டைலாக் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். நீங்க டார்கெட்டடா 5G மொபைல் சூஸ் பண்ணாம 4G வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்ட்டு, ஸோ இப்போ அது சூட்டபிளா இருக்காது, அது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. இப்போ நீங்க வந்து டார்கெட்டடா 5G வாங்குறது தான் பெஸ்ட். பட் இருந்தாலும் இந்த மொபைல் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ரியல்மியோட 10 4G தான். இதுல ஓவராலா டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே கேம் பிளேக்கு நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், குறிப்பாக கேமரா கூட ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஃபோன் தான். பட் 4G அப்படின்ற ஒரு ரீசன்னால இதை நான் வந்து ஒதுக்கிட்டேன். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 11,500 ரூபா தான், ஆனால் எனக்கு 5G வேணும், 12 பேண்ட் சப்போர்ட்டோட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஹாட் 20 5G மொபைல் இருக்கு. இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் மொபைல் தான் எனக்கு வந்து தோணுது. இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே இருக்கும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபா மொபைலில் வரக்கூடிய சேம் ப்ராசர் தான் இதுலேயுமே. மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 810 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் 5G பேண்ட் 12 பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பட் இந்த 18W அப்படின்றது இந்த ப்ரைஸுக்கு எனக்கு ஓகே தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும், 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் எஸ்டி கார்டும் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு வரும்போது 8MP செல்ஃபிக்கும் பேக் சைடில் ஒரு 50MP கேமராவும் ஒரு AI லென்ஸ் ஏமாத்துறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு 5G மொபைல் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, டிஸ்பிளேயும் ஓகேன்றனால தான் இந்த மொபைல் சஜஸ்ட் பண்ணுறேன். 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் ஒலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.